ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட்டாஸ் கிச்சன். ஒருத்தவங்க தம் பிரியாணி ரெசிபி வேணும்னு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நான் சமைக்க போறது மட்டன் தம் பிரியாணி. நாலு பேர் சாப்பிடுற மாதிரி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் அளவு, அதாவது 250 ml அளவுக்கு மூணு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ற வரைக்கும் இது ஊறட்டும். 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கிறேன். இது மூணு நாலு தடவை நல்லா கழுவிருக்கேன் மஞ்சளும் உப்பும் போட்டு. இப்ப நான் வந்து அடுத்து மஞ்சள் போடுறேன். மஞ்சள் வந்து ஒரு மூணு சிட்டிகை போடுறேன். தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஏன் சீரகம் சேர்க்கணும்னா, சீரகம் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைக்கும் தன்மை உடையது. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இப்ப ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். அதுல இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மட்டன் வெந்த உடனே அதில் இருக்கிற சூப்பை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மட்டன் நல்லா வேகட்டும். இப்போ இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். நான் எடுத்துக்கிறது அன்னாசி பூ ரெண்டு எடுத்திருக்கேன். கட்பாசி வந்து கொஞ்சம் போல் எடுத்துருக்கிறேன். சோம்பு அரை டீஸ்பூன், கிராம்பு நாலு, ஏலக்காய் மூணு, ஒரு பட்டை. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆறு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, இது மூணையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ செய்முறை பார்க்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு பிரியாணி ஆயிலியா வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் அரைச்சி வச்சிருந்தாலும் அதை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த நாலு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இன்னும் நல்லாவே வதங்கணும். வெங்காயம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி, தக்காளி போடவும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, புதினா இலை அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மட்டனை போட்டுக்கலாம்.
இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு டம்ளர் பாசுமதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊத்தணும். இப்ப 2.5 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். இப்போ 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம சூப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேக வச்ச கறியோட சூப்பு, அதையும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ 2 டம்ளர் இது இருக்கு. இப்போ ஏற்கனவே நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன், சூப் ஒரு 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போது கரெக்டாக இருக்கும் அது வேகிறதுக்கு. இப்போ நல்லா இது வந்து கொதிச்சு வரட்டும், அப்புறமேல அரிசி போட்டுக்கலாம். இங்கே சால்ட்டு பார்த்துட்டு காரம் வேணும், இதில் மிளகாத்தூளே சேர்க்கல நான், ஏன்னா நம்ம 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் பிரியாணி மசாலா இருக்குது அதுலேயும் காரம் இருக்கும், இஞ்சி பூடுலாம் காரம் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும், இது மூடிடலாம். இப்போ பார்க்கலாம், இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துச்சு. இப்போ இந்த நல்ல ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு, இந்த அரிசியை போட்டுக்கலாம். இப்ப அப்படி நல்லா கிளறி விட்டுடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். இப்ப திறந்து பார்த்தலாம், இப்ப வந்து நம்ம தம் போட்டல. ஏன்னா வந்து முக்கால் வேக்காடுல எடுத்துடணும் ரைஸ், முக்கால் வேக்காடா இருக்கு. இப்போ தம் போட்டுடலாம். இதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ தம் போடுறதுக்கு கீழே ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன், அது நல்லா ஹீட் ஆயிருக்குது. இப்போ மேலே வந்து இந்த வாழை இலை எடுத்து வச்சிருக்கேன், அதை வச்சுக்கலாம். இப்போ இந்த சுடுதண்ணியை தூக்கி அதை மேலே வச்சிடலாம். இது 10 to 15 minutes அப்படியே விட்டுடலாம். இப்ப இதை இறக்கி பார்த்துடலாம். ஆயிடுச்சு நல்லாவே. இப்போ இந்த டைம்ல ஒரு கீ போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் 2 ஸ்பூன் கீ விடுறேன், 1/2 லெமன் விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. மட்டன் தம் பிரியாணி ரெடி. கண்டிப்பா இந்த பிரியாணி வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.